வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் என்ன செய்தேன், சியோனில் வைக்கிறேன், அது பட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் முழுவதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். அப்படிங்கிற பாருங்க, அடுத்து விசுவாசிக்கிறவன் பதறான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆமே, நீங்க பதறக்கூடாது. நமக்கெல்லாம் ஏற்கனவே பேர் வந்துட்டு, என்ன பேர் வந்துட்டு, அது மட்டும்தான் கேட்குது எனக்கு. நமக்கெல்லாம் என்ன பேர் வந்துடுச்சு, விசுவாசிங்கிற பேர் வந்துட்டு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. பதறதுன்னா என்னது, பயப்படுறது. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன் இழைப்பாறது, நல்லா கவனிங்க, இழைப்பாறுதலுக்குள்ளே இருக்க முடியாதுக்கிற காரணம் என்னன்னா பதட்டம். சின்னதுக்குனாலும் பதட்டம், பெருசுனாலும் பதட்டம், சின்ன காரியனாலும் பயம், பெரிய காரியனாலும் பயம். ஆனால் வேதம் சொல்லுது, கவனிங்க, ஆதாமும் ஏவாளையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பயங்கிற வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் இடமே, நல்லா கவனிங்க சொல்கிறது, நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன கிடையாது, பயங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஏன் இடம் கிடையாது அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, அந்த காலம் வரைக்கும் கடவுளே அவங்களுக்குரிய எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொண்டிருந்தார். சொல்ல கவனிக்கிறீங்களா, ஸ்தோத்திரம். என்ன பூர்த்தி செஞ்சுட்டு இருந்தார், நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, அந்த கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது வரைக்கும் சுத்தம் பண்ணாத வீட்டை நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அன்னைக்கு கூட பண்ண மாட்டோன்ற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் சுத்தம் பண்ணாத வீடு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், சுத்தப்படுத்தி எல்லா அறைகளெல்லாம் சுத்தப்படுத்தி அவன் எங்கே தங்க போகிறாங்களோ அதெல்லாம் இன்னும் பக்காவாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். சரிதானா, இந்த ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கார ஐயாட்ட பிள்ளைகள்ட்டெல்லாம் சொல்வீங்க, கொஞ்சம் என்ன செய்ய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் சொல்வீங்க, சீக்கிரம் வந்துடுங்க, எதுக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் உதவி செய்யுங்க, இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, என்னால் இதெல்லாம் தூக்க முடியாது, அசைக்க முடியாது, நீங்கள் தான் செய்யணும். முடிஞ்சால் கூட என்ன செய்கிறது, அவருக்கு ரெண்டு வேலை கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன செய்கிறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறது. நல்லா கவனிங்க, அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் சாயங்காலம் ஒரு எதிர்பார்ப்போடு வர்றார், என்ன செய்ய ஏதாவது உதவி செய்யலான்னு சொல்லிவிட்டு. வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கிறதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தா அவர் என்ன பண்ணுவார், ஆஹா, மிகவும் சந்தோஷப்படுவேன். என்ன சந்தோஷம் தெரியுமா, நான் வேலை செய்யாமலே நீயே சிரமப்பட்டு இந்த வேலை என்ன செஞ்சுருக்கிற, முடிச்சு வச்சுருக்கிற. கைவிதையில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன தெரியுமா, திரும்பி உட்காந்து இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், மறுபடியும் சுத்தப்படுத்துகிற வேலைக்குள்ளே இறங்க மாட்டார். இப்போ என்ன செய்வார் தெரியுமா, ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, தேங்க்ஸ், என்னை எதிர்பார்த்த, ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் வச்சுருந்த நிலைமை என்ன தெரியுமா, அந்த நிலைமை தான். எந்த நிலைமை, இவர்கள் எதையும் பிரயாசப்பட வேண்டிய நிலைமையிலே தேவன் அவர்களை வைக்கவில்லை, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனே செய்து முடித்திருந்தார். கைத்தட்டில் கடமைப்படுத்துங்க பார்க்கலாம், ஆமென் சொல்கிறீங்க. கவனிங்க, ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், நான் சொல்ல கவனிங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்ம வீட்டில், பேரண்ட்ஸ், நான் புரிய வைக்கிறது நான் சொல்கிறேன், அப்பா பிள்ளை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளைங்க என்ன சொல்லுது, சொல்லுங்கப்பா, கவனிக்கிறீங்களா, சொல்லுங்கப்பா, அப்பா சொன்ன எதனால செய்வேன், எங்கப்பா போகணும், கடைக்கு போகணுமா, பொருள் வாங்கணுமா, என்னப்பா சொல்லுங்கப்பா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்னப்பா அப்படின்னு சத்தம் மாறுது பாருங்க, அந்த மாறுறதுல இருந்து தான் பிரச்சனையே என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பேசாமல் கேட்பான், நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்ருப்பான், இங்கே போடானா போவான், இங்கே வாடானா வருவான், உட்காரானா உட்காருவான், எந்திரிடுனா எந்திரிப்பான், எதையும் செய்வான். ஆனால் என்றைக்கு சொல்லுங்க அப்படின்னு வருதோ, அன்னையிலிருந்து என்ன செய்யுது, பிரச்சனை மாறுது. எப்படி மாறுது தெரியுமா, நான் சொல்கிறது கவனிங்க, எப்படி மாறுது, இவர் ஒரு யோசனையை சொன்னார் அப்படின்னு சொன்னால் இவன் இன்னொரு யோசனை என்ன செய்கிறான், சொல்கிறான். ஏன், இது வரைக்கும் முழுசாக அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருந்தவன் இப்போ இவன் மனசு சொல்லுது, நானே என் காரியத்தை செய்ய முடியும், செய்ய முடியும், உங்கள் உதவியெல்லாம் எனக்கு அவசியம். நீர் படித்தது அந்த காலம், நான் படிக்கிறது, நீர் படித்தது என்னது, எழுதி படிச்சிட்டு, நான் டைப் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு கம்ப்யூட்டர், எனக்கு ஞானம் அதிகம், திறமை இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவரை கொஞ்சம் என்ன செய்கிறான்,
ஒதுக்குறான். எதுக்கு ஒதுக்குறான்? என்னால் முடியும். இந்த ஒதுக்குறது வரைக்கும் நல்லா கவனிங்க, பயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவன் வாழ்க்கையில் இடமே ஏன் கிடையாதுன்னா, எங்கள் அப்பா என்ன செய்வார், எல்லாம் பார்த்துக்கிடுவார். எந்திப்பான், சாப்பிடுவான், தூங்குவான், விளையாடுவான், பள்ளிக்கூடம் ஒன்றா போவான். இது வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த டோன் இருக்கிற வரைக்கும். டோன் மாறும்போது பயம் தனக்குள்ளே வருது. ஏன் வருதுன்னா, இப்போது அவன் தன்னுடைய ஆற்றலை நம்ப ஆரம்பிக்கிறான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்பாவை சார்ந்திருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஒரு நாள் இப்படி தான் ஒரு பையன் கிணத்துல விழுந்துட்டான். எங்கே விழுந்துட்டான்? கிணத்துல. அப்போ உள்ளே போய் விழுந்த உடனே கவனிங்க, அவனுக்கு நீச்சல் தெரியாது. கீழேருந்து கத்துறான், அப்பா 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 அப்படின்றான். மேலே நிற்கிற ஆளெல்லாம் பார்த்தா நல்ல திட கடத்திரமான ஆள்லாம் இருக்குது. ஏய், உங்கள் அப்பா அங்கே இருக்காருடா, வர்றதுக்கு டைம் ஆகும்டா, சீக்கிரம் புடிடா, வந்துட்டு இருக்க அந்த பக்கத்தில் வந்துட்டார், இந்த கயிறை புடி, நான் மேலே தூக்கிடுறேன் அப்படின்றான். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. சரி, அவங்க அப்பா பக்கத்தில் வந்து சேர்ந்தார். அப்பாவை கவனிங்க, யாரா யார் அவங்க அப்பான்னு சொல்லி தேடி பார்த்தா அங்கே இருந்ததுலேயே எல்லா ரெக்கார்டில் எப்படி இருக்கிறாராம், கவனிக்கிறீங்களா? ஒல்லியாக இருக்கிறார் ஆள். இப்போ இந்த அப்பா, ஏ அப்பா வந்துட்டண்டா அப்படின்னு சொன்ன உடனே, ஆ சரிப்பா, நான் எப்படியாவது என்ன செஞ்சிருவேன். எப்படி நம்பிக்கை? அப்பா எலும்பாக இருந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு போதுமானவர் அவர் ஒருத்தர் தான். ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரஸ்ட்டு தாங்க ஆதாமை விட்டு வெளியே போனது. எந்த ட்ரஸ்ட்டு தெரியுமா? அந்த முதல் சத்தம் இருக்கிறது மாதிரி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு அவன் என் தேவைகளை நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்தானோ அன்னைக்கு தான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. கைவிதத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏமேன். சில நேரங்களில் இந்த கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். சில அவன் தோதுறோம் போட்டு விட்டு ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு மைண்டு சொல்லும், என்ன சொல்லும், ஒன்றை காட்டில் நான் எப்படி மாறிட்டேன், யூஸ் பண்ணுறாள்னு தெரியும். நான் பல நேரம் உணர்ந்துருக்கிறேன். உன் ஃபாஸ்ட்டாக காட்டிலும் என் மைண்ட் என்ன செய்யுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிளிக் பண்ணால் வேலை செய்ய மாட்டேங்குது, ஹேங் ஆகுது இப்படின்னா உன்னை நம்ம யோசிக்கிறோம். ஓகே, என்ன உன்னை காட்டிலும் அதில் பழகி 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 நான் எப்படி மாறிட்டேன், எஃபிஷியண்ட்டாக மாறிட்டேன். அதனால் கவனிங்க, இந்த எண்ணம் என்றைக்கு ஆதாமுக்குள்ளே வந்துச்சோ அன்றைக்குத்தான் அவனுக்கு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது, பயம் அப்படிங்கிற காரியமே உள்ளே வர ஆரம்பிக்குது. ஏன், அது வரைக்கும் பயத்துக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடித்த ஒரு நிலையிலே ஆதாமை கொண்டு போய் அமர பண்ணி இருந்தார். கைத்தட்டில் கத்தனை படுத்துக்க பாருங்க, நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் என்னைக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், கவனிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 10 வசனம் சொல்லுகிறது. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆமென் பயம் அப்படிங்கிற வார்த்தை வேத புஸ்தகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது மொத. ஆமை வசனத்தை வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாமா? 3 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:10 சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை குதிரத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் ஏற்பதினால் பயந்து என்ன செய்தேன், ஒழித்து கொண்டேன். இங்கே தான் பயம் ஆரம்பிக்குது. எங்கே தான் பயம் ஆரம்பிக்குது? நான் கவனிங்க, தேவன் சொன்ன ஒரு காரியத்தை விட்டுட்டு நான் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன உண்டாகுது, பயம் உண்டாகுது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, எப்பா நல்லா கவனிங்க, சுமையை நீ என்ன செய்ய வேண்டாம். நன்மை தீமை அறியணும், என்ன பிரச்சனை? சரியானதை நீ தெரிந்தெடுக்கணும், தவறானதை நீ தெரிந்தெடுக்கணும். கவனிங்க, அந்த நெசசிட்டியிலேயே கத்துறவனை வைக்கலை. அப்படின்னு அர்த்தம், தவறுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருந்தான். விளங்கிங்களா? என்னைக்கு இதை சூஸ் பண்ணானோ அதுக்கப்புறம்தான் அவனுக்குரிய காரியத்தை அவன் தீர்மானிக்கிற நிலைமைக்கு நேராய் கடந்து வருகிறான். சரி, மனுஷனுக்கு கவனிங்க, நான் சொல்கிறத கவனிச்சிட்டே வாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒருத்தரம் கத்தர ஒன்று ஆசீர்வதிக்கிறார், உயர்த்தறதுன்னு நான் பேசலை, சரியானதை சரியான வழியை நான் சொல்கிறேன் நீங்கள் உயர்த்தப்படுறதுக்கு. என்ன நம்முடைய நிலைமையை நான் பேசுகிறேன், கவனிங்க. முதல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு தேவை என்னென்னா, அது முதல்ல 3 காரியம் மனுஷனுக்கு அடிப்படை. என்ன அடிப்படை தேவை தெரியுமா? ப்ரொவிஷன் அவசியம். ப்ரொவிஷன் என்னது?
வீட்டுக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையானது, பிள்ளைகளுக்கு தேவையானது, தேவைகள் மிக அவசியம். அவசியமா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவை, சாப்பாடு, உடை, அடுத்து என்ன சொல்கிறது, இருக்கிற இடம், இதெல்லாம் மனுஷனுக்கு அவசியம். முதல்ல ப்ரொவிஷன், ரெண்டாவது ஒரு மனுஷனுக்கு அவசியமானது ப்ரொடெக்ஷன். எல்லாமே எனக்கு நல்ல கவனிங்க, எல்லாமே எனக்கு இருந்தால் கூட பாதுகாப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றால் அது சரி நிலைமை கிடையாது. கவனிக்கிறீங்களா? பாதுகாப்பற்ற நிலைமை வந்துட்டால் சரி நிலைமை கிடையாது. தேவையானதெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே, ஆனால் பாதுகாப்பு இல்லை, அது பிரச்சனை. மூணாவது, இந்த தேவையே நிறைய இருக்குது, பாதுகாப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும், மூணாவது ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகிழ்ச்சி இல்லாத இடம், நான் சொல்கிறேன், அது நரகத்தை எங்கேயே அனுபவிக்கிற வாழ்க்கை, உலகத்திலே அனுபவிக்கிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சி இல்லாத இடம். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த மூன்று காரியத்தையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனே செய்தார். கைத்தறிக்கு திறமைப்படுத்துங்க. நல்ல கரங்காலத்து ப்ரொவைட் பண்ணது யார் தான் ப்ரொவைட் பண்ணா சொல்லுங்க? தேவன் தான் அவங்க தேவைகளுக்கு உரியதா. எல்லா பழம் செடி கூடி எல்லாம் உனக்குத்தான், ஆடு வேணா ஆடு, மாடு வேணா மாடு, என்ன வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே யார் கையில் இருக்குது? பேச மாட்டேன், உன் கையில் இருக்குதுப்பா. இனி நீ எதை சாப்பிட நினைக்கிற என்ன செய்ய, சாப்பிடு. ப்ரொவைட் பண்ணார், ரொம்ப அழகாக ப்ரொவைட் பண்ணார். ரெண்டாவது, பாதுகாப்புக்கு வசனம் சொல்லுது, தோத்துறோம் அழகாக நல்ல எதிரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அங்கே கவனிக்கிறீங்களா? யாராவது அட்டாக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா? கிடையாது. சரி, விலங்குகள் எல்லாம் அப்படிப்பட்ட சிங்கம், கரடி, புலி எல்லாம் இருந்துச்சு. வசனம் சொல்லுது இவன் தான் அதுக்கு பேரிட்டான், எல்லாமே யாரு கீழே தான் இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பூனைக்குட்டியை வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவன் யாரை மிரட்டிகிட்டு இருந்தான்? எல்லா வித விலங்குகளையும் மிரட்டிட்டான். அதிகாரம் அப்படி லிட்ரலாக அங்கே வேலை செய்யுது. நல்லா கவனிங்க. அப்போ பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு அவன் பராமரிப்புக்கு பிரச்சனை இல்லை. மூணாவது நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுது நமக்கு தெளிவாக, மகிழ்ச்சி தேவனே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தார். விளங்குறீங்களா? ஆனால் என்றைக்கு தோட்டத்தை விட்டு இவங்க வெளில வர்றாங்களோ அதுக்கப்புறம்தான் இந்த ஒவ்வொரு காரியத்தையுமே இவர்களே பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் வருகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4 காயினுடைய சந்ததி எப்படி வந்தது அப்படிங்கிறது அழகாக சொல்லுது 4 இந்த மூணு காரியத்துக்கும் மனுஷன் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சரித்திரமான புரிந்து உள்ளதுக்கு அடிப்படையில் நான் சரியான காரியத்தை சொல்கிறேன், கொஞ்சம் விளங்கிக்கோங்க. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பயப்பட போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை திருப்புங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:20 சொல்லுது பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். Genesis 4:20 வாசிக்கலாமா? ஆதாள் யாரை பெற்றாள்? யாபாளை பெற்றாள். அவன் கூடாரங்களில் என்ன செய்தது? வாசமுள்ளவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் யாராய் மாறினான்? தகப்பனானான். இவன் ஒரு ப்ரொவிஷனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறான், தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வழி. இதுக்கு முன்னாடி மந்த கூடாரங்கிற அவசியமே கவனிங்க கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ அவசியப்படுது, ஏன்? என் பொருளாதாரத்துக்கு நான் ஒரு வழியை பார்க்கணும். ரெண்டாவது, ஆமே சொல் கவனிங்க. அடுத்த 21 சொல்லுகிறது, அவன் சகோதரனுடைய பெயர், 21 வாசிங்க, அவன் சகோதரனுடைய பெயர் என்னது? யூபால். அவன் கிண்ணறக்கார நாகசுரக்காரர் யாவருக்கும் என்னவாய் மாறினா? அப்படின்னு கிண்ணறக்கார நாகசுரக்காரர் என்ன அர்த்தம்? எதுக்கு மியூசிக்கு? டு மேக் யூ ஹாப்பி, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் என்னது? இசை. ஒரு காலம் தேவன் இவங்க சந்தோஷமாக இருந்தார், இப்போ சந்தோஷத்தை தேடக்கூடிய வழிகளை மனுஷன் தேடுறான். எது வழியா? இசை வழியா? தங்களுடைய முயற்சியின் வழியா சந்தோஷத்தை தேட பார்க்குறான். கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறத? ஆமே. அது மட்டுமல்ல, மூணாவது பாதுகாப்பு நான் சொன்னேன். பாதுகாப்புக்கு 22 சொல்லுகிறது பாருங்கள். ஆமே, ஆதியாம் 4:22 இருக்குது, சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர்கள் அவருக்கும் ஆசாரியானான். தூபால் காயினுடைய சகோதரி என்ன சொல்கிறத பாருங்கள், பித்தளை இதெல்லாம் என்னென்னா ஆபேரோத்திரம், ஆர்மர்ஸ், ஆயுதங்களை இதன் மூலமாக செஞ்சாங்களாம். கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறத? இப்போது ப்ரொடெக்ஷன் தேவனாக இருந்தவர் அவங்களாம் மாறிட்டாங்க, நாங்கள் தான் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். மகிழ்ச்சி தேவனாக இருந்தது, இப்போ மகிழ்ச்சிக்கு நாங்கள் எதை ஆயத்த ஓன செய்யணும். கவனிங்க,
பொருளாதார தேவை தேவைக்கு தேவன் சந்திச்சாரு. ஆனால் இப்போ தேவன் அல்ல, நாங்கள் தான் எங்கள் தேவையை என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும். இந்த மூணு கேட்டகிரியும் இந்த மூன்று சுமையும் மனுஷன் மேலே விழுந்ததுனால தான் பயம் உண்டாக ஆரம்பித்தது. கவனிக்கிறீங்களா ஏன் பயம் வந்துச்சு, எப்படி நான் தேவையை சந்திக்க போகிறேன், நல்லா கவனிங்க. ஏன் பயம் வந்துச்சு, எப்படி நான் பாதுகாக்க போகிறேன். ஏன் பயம் வந்துச்சு, எப்படி சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழப்போகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த மூணும் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், இந்த மூணும் என் பாதுகாப்புக்கு நான் எதையாயிலும் செய்யணும், என் சந்தோஷத்துக்கு நான் எதையாயிலும் செய்யணும், நல்லா கவனிங்க. என் தேவைக்கு நான் எதையாயிலும் செய்யணும்னு நாம் யோசிச்சுட்ருக்கிறதுனால தான், இந்த சுமையை நீங்கள் சுமந்துட்டுருக்கிறதுனால தான் என்ன உண்டாகுது தெரியுமா, எப்படி நான் சந்திக்க போகிறேன்ங்கிற பயம் நமக்குள்ளே உண்டாகிறது. வேதவசனம் சொல்லுது, எனக்கு தேவைக்குரிய எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து முடித்திருக்கிறார். கைத்தட்டலை படுத்தின பார்க்க, என் அவமானம், என் வெட்கம், என் தோல்வி இதெல்லாம் மாத்துறதுக்குத்தான் சிலுவையிலே அவர் அவமானம், வெட்கம், தோல்வி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். என் துக்கத்தை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஏன் நீங்களும் நானும் துக்கத்தோட வாழ்க்கையை தொடர கூடாது, பயங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஏன், நாம் பயந்து கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. கைகளை தொட்டில் மையப்படுத்துங்க பாக்க, நல்ல கவனிங்க. இப்ப நம்ம செய்யற வேலை என்ன தெரியுமா, சுத்தம் பண்ண வீட்டையே நானும் என்ன செய்ய போறேன். முதல்ல சொன்ன பார்த்தீங்களா ஒரு உதாரணம், சுத்தம் பண்ணி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டா சந்தோஷமாக உள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுறது தெரியுமா, பரவாயில்லைங்க நான் கொஞ்சம் நினைச்சிக்கிறேம்மா, நீ கஷ்டப்பட்டுருக்கல்ல அதனால் நானும் கொஞ்சம் என்ன செய்யணும். அப்படி யாரும் லிட்டரலாக செய்ய மாட்டீங்க, ஆனால் இதை மட்டும் செஞ்சிட்ருக்கிறீங்க. வீட்டில் எப்படி செய்கிறது இல்லை, நீ கஷ்டப்பட்டில்ல அதனால் நானும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். நீ எவ்வளோ வேலை பார்த்துருக்குற, நானும் கொஞ்சம் வேலை, திரும்பி என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனால் இப்போ வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் என்ன செய்யணும் தெரியுமா, அவர் செஞ்சுருக்கிறாரு உண்மை தான், ஆனால் நான் திருப்பி எதையா இல்லை ஒன்று என்ன செய்யணும், பேச மாட்டேங்கிறீங்களே, செய்யணும். நான் சொல்கிற இளைப்பாறுதல் என்கிறது பயம் இல்லாமல் அல்லது போராட்டம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். கைத்தட்டில் படுத்துக்க பாருங்கள். அப்போ வேலை செய்யக்கூடாது அப்பாசு அதை சொல்லலை ஆண்டவர், என் பிழைப்பு என் வேலையில் இல்லை, என் பொருளாதாரம் என் வேலையில் இல்லை, என் வருமானம் என் வேலையில் இல்லை, என் பொருளாதாரம் என் வருமானம் என் பிழைப்பு கர்த்தர் இடத்துல தான் இருக்கிறது. கைத்தட்டில் கடமைப்படுத்துங்க பார்க்க, நல்ல கரங்களை தட்டி. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, சில நினைக்கிறீங்க பாருங்க, என்ன செஞ்சாலும் வாய்க்கும். பைபிள் சொல்லுது, நீ கைகிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஒன்று என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஏன் தெரியுமா, நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் வந்து என் வேலையிலிருந்து வரல, நான் செய்கிற தொழிலிருந்து வரல ஆசீர்வாதம். நான் எந்த வேலையை செய்கிறனோ அதிலிருந்து ஆசீர்வாதம் வந்தால், இந்த வேலை நல்ல வேலை, இந்த வேலை கெட்ட வேலை, இது சரியானது, இது ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நீங்கள் தீர்மானிக்கலாம். ஆசீர்வாதம் அதில் இருந்து வரலைங்க, ஆசீர்வாதம் நான் விசுவாசிக்கிற தேவனிடத்தில் இருந்து வருகிறது. நான் சின்ன வேலையை செய்தாலும் அதன் மூலமா என்னை ஆசீர்வதிக்கிற திரளான ஆசீர்வாதங்களை எனக்காக அவர் வைத்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டில் கதிரமாயப்படுத்துங்க பாருங்க. அதுவே ஆமென் சொல்றீங்க. நான் விசுவாசிக்கிற சபையில் இருக்கிற எல்லாருமே உயர ஒன்று போல வளரக்கூடிய ஆற்றல தேவன் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா, என் எலக்ட்ரிஷியன் தொழில் எல்லாம் என்ன உயர்த்துறது, நல்லா கவனிக்கணும், என் பிசினஸ்ல என்ன உயர்த்துகிறது, நல்லா கவனிக்கணும் சொல்றதை புரிந்து கொள்ளணும். சில நினைக்கிறாங்க சிம்பிளாக சின்ன வேலைங்க, சில நினைக்கிறாங்க கடினப்பட்டு உழைக்கிறேங்க, எதுவாக இருக்கட்டும், நீங்கள் சின்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் பெரிய வேலை செஞ்சாலும் வேலை செய்கிறது உங்கள் பங்கு, ஆனால் வேலைக்குரிய பிரதிபலனை கொடுக்கறது யாருடைய பங்கு, அவருடைய பங்கு. நீங்கள் புரிந்து கொள்ளணும், எங்கள் தகப்பன் இடத்துல பட்சபாதம் என்பது, அதை நம்புறீங்களா இல்லையா, அதை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உங்களையும் ஆசீர்வதிப்பா. ஏமே நம்புறீங்களா, அதை எப்படி ஆசிரிக்க போகிறார் தெரியுமா, கவனிங்க. எங்கள் அப்பா, நல்லா கவனிக்கணும்,
அப்பா ஒரே அப்பா தான், பிள்ளைகள் வேறு விதமாக இருக்கிறத அப்பா விரும்புகிறது கிடையாது. இப்போ நீ கொஞ்சம் ஓசம், நீ கொஞ்சம் ஒஸ்ட்டு அப்படி கிடையாது. டத்தி பிள்ளம்பாங்க, அதை கூட இப்படி தான் நினைக்கிறார் அவர். பெஸ்ட்டாக கொண்டு வந்து நான் நிறுத்தணுங்கிறது தான் அப்பாவுடைய எண்ணம். இங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் தொழிலின் அடிப்படையில் அல்ல உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம், தேவனை விசுவாசிக்கிறதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நீங்கள் எதை செய்தாலும் சிறந்தவர்களாய் இந்த உலகத்தில் உங்களால் திகழ முடியும். ஏன் சிலர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஏன் சிலர் குறைவுபட்டிருக்கிறாங்கன்னா அப்பாட்ட பிரச்சனை இல்லை, இவர்கள் இவளுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையில் இருக்கிற பிரச்சனை. இதை நாம சொல்கிறீங்க, நான் நம்புனா நான் உயர்த்தப்படுகிறேன், நீங்கள் நம்பினா நீங்கள் உயர்த்தப்படுறீங்க, ஒவ்வொருவரும் நம்பினா நான் உயர்த்தப்படுகிறேன். என் விசுவாசம்தான் என்ன பயமில்லாத வாழ்க்கைக்கு நேராக அழைத்து செல்லுகிறது. கைகளை தட்டில் கதனை படுத்துங்க பார்க்க, நல்ல கரங்காலத்தில் எத்தனை பேர் வணங்கி கொள்றீங்க? ஆமே சொல்ல மாட்டீங்களா? தோத்திரம். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, என்னை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் என்று இனத்தோடு கூட காரியங்களை செய்யுங்கள். பயம், அப்போ நான் சொல்கிறேன், இந்த பயம் அப்படிங்கிறது வந்து உங்களை எப்படி கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னால், இந்த தேவன் எனக்காக வச்சுருக்கிறதையே நான் பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிடுது, எடுத்துகிட்டு போய் வேறு பக்கம். இனி சிலர் வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியாதுக்கான காரணம் என்னென்னா பயம்தான் காரணம். ஆமே சொல்ல மாட்டிங்களா? ஆமே, பயம் உங்களை விட்டு முற்றிலும் வெளியில் புகட்டும். வசனம் சொன்னோம் பார்த்தீங்களா, விசுவாசிக்கிறவன் என்ன செய்யான், பதறான். ஏன் பதற மாட்டான், நான் இல்லைங்க ஆசீர்வாதத்துக்கு காரணம், என் வேலை இல்லைங்க ஆசீர்வாதத்துக்கு காரணம், என் சூழல் இல்லைங்க ஆசீர்வாதத்துக்கு காரணம், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கைகளை தலைப்படுத்துங்க பார்க்கலாம். அதான் சொல்றாரு, பட்டணத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, எங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. அப்படின்னு அர்த்தம் சில சொல்றாங்க, இந்த ஊருக்குள்ள தாங்க ஆசீர்வாதம், இல்லை வெளியிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. எப்படி ஆசீர்வாதம் இருக்கிறது? ஆசீர்வாதம் ஊர்ல இல்லை, ஆசீர்வாதம் எந்த இடத்துலையும் இல்லை, ஆசீர்வாதம் எந்த மனுஷனுக்குள்ளேயும் இல்லை, ஆசீர்வதிக்கிற தேவன் இடத்தில் இருந்துதான் எல்லாமே துவங்குகிறது. மார்க் சுவிஷன் திருப்பி கொள்ளுங்க, இந்த பயம் என்ன வேலையெல்லாம் பண்ணது பாருங்க. மார்க் 4:34, ஆமாம், 35 நம்ம கடந்த நாட்களில் தியானிச்சோம், அதிலே ஸ்தோத்திரம் சொல்லப்படுறது பாருங்க. 39 சொல்லுது, 39 4:39 வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, என்ன செய்யாதே, ஏறையாதே, அமைதலாக இரு என்றார். அப்பொழுது காற்று என்ன செய்தது, நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாகிற்று. வசனம் சொல்ல வார்த்தையை கவனிங்க, காற்றை என்ன செய்தாரா, பதில் சொல்லுங்க, என்னது, அதட்டி. சரி, எனக்கு கவனிங்க, நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, அதை யாருனாலும் என்ன செய்யலாம், வீட்டில் வளர்க்குறோம் பாருங்கள், ஒரு நாய், இந்த செல்ல பிராணின்னு ஒன்று வளர்க்குறீங்க, அதைத்தான் என்ன பண்ணுவீங்க, பேச மாட்டேங்கிறீங்களே, அதட்டுவீங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியது என்னது தான், அது ஒன்று தான், என்ன சொன்னாலும் கேட்கும், என்ன அதட்டு அதட்டினாலும் பேசாமல் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன் கேட்குது, அதுக்கு நம்மளை மாதிரி திருப்பி என்ன செய்ய தெரியாது, பேச தெரியாது. அதுக்கு மட்டும் பேசுகிற ஒரு திராணியை கடவுளுக்கு கொடுத்துருப்பாருன்னா நம்மளெல்லாம் நல்லா என்ன செய்யும், அது ஒன்றை மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லைங்கிறத திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த திராணி இல்லாததுனால பேசாமல் என்ன செய்யுது, வாயை மூடிட்டு பேசாமல் இருக்குது, அதட்டி அப்படின்னா. தோத்திரம், சிலர் இருக்கிறனா நம்ம சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அப்படின்னு போ, அப்படியே வந்து படுத்துக்கோ, அப்படியே அப்படின்னு ஓடி போயிருந்த பக்கம் கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்லேயே அந்த நாய் என்ன செய்கிறாரு, அரட்டி உருட்டி வச்சுருக்கிறார். செல்லவர் சொன்னார், அதை நான் ரொம்ப தடவி கொடுத்து அதை ரொம்ப நான் பேசுவேன் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, எல்லாத்துக்கும் அது என்ன செய்யுது, கீழ்படியுது, அதட்டுறது. அப்படின்னு நான் கவனிங்க, அதட்டுறதுன்னா எப்படி, கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுருக்குது, ஏன் எழுகையை மீறி கிடையவே கிடையாது. இதை கடலை பார்த்துட்டு கத்தை ட்ரீட் பண்ணும்போது எப்படி ட்ரீட் பண்ணுறாரு பாருங்கள், அதை பேச மாட்டேங்கிறீங்களே. கடலை ட்ரீட் பண்ணும்போது எது மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு தெரியுமா, ஒரு நாயை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன். அப்படின்னு அர்த்தம், சீற்றம் என்னை மேற்கொள்ள முடியாது, ஏன், நான் அதுக்கு மேலே அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன். கைத்தலைக்கிற மேம்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, ஆதியாகமத்தில் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவர், என்ன அதிகாரம் தெரியுமா, நல்லா கவனிங்க, எதெல்லாம், ஆகாயத்து பறவை, சமுத்திரம், அடுத்தது பூமியில் நடமாடுகிற
சகல ஜீவஜந்துக்கள் அப்படின்னு அர்த்தம். பூமியும் உன் கண்ட்ரோல் தான், வானமும் யார் கண்ட்ரோல் தான், பேச மாட்டேங்கிறீங்களே, உன் கண்ட்ரோல் தான். ஆமாம், கடலும் யார் கண்ட்ரோல் தான், உன் கண்ட்ரோல் தான். அந்த தைரியத்தெலாம் அதட்டுறார். என்ன அதட்டுற தெரியுமா, நீ ஒன்றும் செய்யவே முடியாது. நம்மளை மாதிரி ஆளாக இருந்திருந்தா முதல்ல எடுத்து பாஸ்டுக்கு தகவல் சொல்லிட்டா எல்லார்ட்டையும் என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். என்ன தகவல் பாஸ்டர், சீக்கிரம் போட்டு என்ன செய்ய போகுது, முங்க போகுது, நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் ரெடி பண்ணணும், அந்த வேலையை என்ன செஞ்சுருங்க, ரெடி பண்ணிடுங்க. ஏன் எப்படி நாங்கள் வந்து சேருவோமா சேரமாட்டோமாங்கிறது எங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. இதுதான் நம்மளுடைய அப்ரோச், சரிதானா? அடுத்து ஃபோன் பண்ணி, எப்பா அங்கே அவ்வளோ இருக்குது, இங்கே இவ்வளோ இருக்குது, இதனால் வரைக்கும் மறைச்சி வச்சுருந்தேன், இனி மறைச்சி வச்சுருந்தா யாருக்குமே அது என்ன செய்யாது, பிரோஜனப்படாது, அதனால் நினச்சிச்சுக்கோ, எடுத்துக்கோ, இந்த வேலையில் இறங்கிடுவோம். கவனிங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அதட்டினார்னு பைபிள் சொல்லுது. காரணம் என்ன தெரியுமா, இவைகள் எல்லாவற்றின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் பயந்து நிற்பதல்ல, ஆவிகள் மேலே ஆளுகை உடையவன் நான். கைத்தட்டியில் கதிரமைப்படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா. 41 சொல்லுது, அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்கிறதே, கீழ்படுகிறது. நல்லா கவனிங்க, அமைதலாக இருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், ஏன் பயப்பட்டீர்கள், உங்கள் விசுவாசம் இல்லாமல், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல். அப்போ விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்க முடியாது, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், விசுவாசத்துக்கும், சொல்லுங்கள் பக்கம் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நினைக்கிறீங்களா, சில நினைக்கிறாங்க, பாஸ்டர் நான் நம்புகிறேன்னா, நான் விசுவாசிக்கிறேன்னா, இப்படி சொல்கிறீங்களா, ரொம்ப நம்புகிறோம் பாஸ்டர், ஆனாலும் அப்படின்ட்டாலும் என்ன ஆகிட்டு, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனீங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு. இந்த ஆனால் எங்கெல்லாம் வருதோ அந்த ஆனால் மோசமான ஆனால் அப்படின்ட்டு அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் பேசின எல்லாத்துக்கும் நெகட்டிவாக ஒன்று என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க. மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், ரொம்ப நல்லவர், என்ன செய்வார், நல்ல மனுஷன், அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் யாருமே கிடையாது. அவர் யார்கிட்டையும் அதிகம் என்ன செய்ய மாட்டார், இப்படி பார்த்து இந்த பேச மாட்டாருன்னு சொல்கிற கேஸில் ரொம்ப கவனமாக பார்க்கணும், அதில் தான் பிரச்சனையே இருக்குது. யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டார், பேசவே மாட்டார். அப்புறம் குடிஞ்ச தலைக்கு என்ன செய்ய மாட்டார், நிம்மறவே மாட்டார். ரோட்டில் நடந்து போனார்னா அவர் எங்கேயும் ஏறிட்டு பார்க்கவே மாட்டார், அவ்வளவு நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் மாப்பிள்ளையை புகழ்ந்துட்டு, ஆனால் கொஞ்சம் குடிப்பார், ஆனால் கொஞ்சம் சிகரெட்டு மட்டும் என்ன செய்வார், பிடிப்பார், ஆனால் கொஞ்சம் கோவப்படுவார், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் நீ அரை மணி நேரம் பேசினதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி தான் விசுவாசமும். சில நினைக்கிறாங்க விசுவாசம்னா கத்தாவே நீ செய்து விடுவி, நீ செய்து விடுவி, நம்புகிறப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஆடி பாடி கத்தி கதறி எல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியிலே, ஆனாலும் அந்த மனசு ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா, அப்படிங்குது பைபிள் சொல்லுது, விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இளைப்பாறுதல்ங்கிறது பயமில்லாத வாழ்க்கை. கைத்தட்டில் பயன்படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா. இது பிராமின் சொல்கிறீங்க, இன்னும் நல்லா கவனிங்க. ஒருவேளை வசனம் சொல்ல நல்லா தூங்கிட்டு இருந்தாருங்குது அப்படி தானே, சரி என்ன கவனிங்க, தூக்கத்தில் இப்போ சாதாரணமாக எழுப்புனாலே நமக்கு அப்படின்றோம், பண்ணுறோமா இல்லையா, கடலில் தூங்கும்போது எழுப்பும் எப்படி எழுப்பியிருப்பான், பேச மாட்டேங்கிறீங்க, போட்டு உளுக்கி ஏதோ ரெண்டு வேலையை பண்ணி தான் எழுதியிருப்பான், எந்த உடனே அப்படின்லாம் ஆண்டுன்னு சொல்லலை. நம்மளை மாதிரி ஆள்னா அப்பவுமே என்ன செஞ்சிருது, டே சும்மா தான் எழுப்புனேன் அப்படின்னாங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள், இவ்வளோ நல்லா தூங்கிட்டு இப்படி பதட்டம் எதுக்கு அப்படின்றோம், சரிதானா? ஆனால் ஏசு எழும்பி பதறினாரு அல்லது பயந்தார்னு பைபிள் சொல்லலை. என்ன தெரியுமா, நான் படுத்திருந்தாலும் என் ஆவியில் தெரியுது, என்ன தெரியுது, நிச்சயமாக
நான் அந்த பக்கம் அக்கறைக்கு நான் போய் சேராம இருக்க மாட்டேன். இந்த சீற்றம் எவ்வளவு கொடியதா வந்தா கூட நான் பயப்பட போகிறது இல்லை. நிச்சயமா இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் பயப்பட போகிறது இல்லை. ஜெயிக்கிறவனாய்த்தான் நான் இருக்க போகிறேன். கைகளை தனிமைப்படுத்தவா. 2 Timothy 1:7 ஃபாலோ பண்ணுங்க. 2 Timothy 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், தேவன் நமக்கு எதை கொடுக்கல, பயமுள்ள ஆவியை கொடாமல். நீங்கள் பயப்படணும்னு கத்தர் விரும்பி இருந்தால் கொடுக்கும்போது எதையும் கொடுத்துருப்பாரு, கொஞ்சம் பயத்தையும் வச்சுக்கோப்பான்னு கொடுத்துருப்பாரு. கவனிக்கிறீங்களா? அவர் ஏன் கொடுக்கலன்னா அது உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா கவனிங்க, எதெல்லாம் நல்லா கவனிங்க, எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத தேவைக்கு முன்னாடியே அறிஞ்சு தேவன் கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க, தேவன் கொடுக்காத ஒன்றை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அவர் விரும்பாத ஒன்றை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, தேடிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பயமுள்ள ஆவி நமக்கு கொடாமல். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, தாவீது சொல்லும்போது சொல்கிறார், சங்கீதம் புஸ்தகம் 34:4 சொல்லுது பாருங்கள். ஆமே, நான் கத்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன செய்து விட்டார். எல்லா பயத்துக்கும் என்ன அர்த்தம், சின்ன காரியம்னாலும் சரி பெரிய காரியம்னாலும் சரி, சின்ன பிரச்சனைனாலும் சரி பெரிய பிரச்சனைனாலும் சரி, நான் எதுக்கும் என்ன செய்ய போகிறது இல்லை, பயப்பட போகிறது இல்லை. எனக்கு கவனிங்க, சமீபத்தில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை அறிந்தவங்களுடைய காரியத்தை நான் சொல்கிறேன். டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. டாக்டர்கிட்ட போனபோது டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு டியூமர் ஒன்று தெரியுது, பட் ஆனால் ஆள் கொஞ்சம் வயசான ஆளாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம என்ன செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஆனால் சான்சஸ் இருக்குது. என்ன சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னால், அது கேன்சர் டியூமராக இருக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த வீட்டில் கவனிங்க, ஐ மீன் கேட்ட உடனே மனம் உடைக்கப்படுகிறது, வீட்டுக்கு போகிறாங்க, சொல்கிறாங்க நிச்சயமாக அது இருக்கிற இடம் தெரியாத அளவிற்கு தேவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறான். கவனிக்கிறீங்களா? ஒரு மாதம் கழித்து திருப்பி போகிறாங்க, நடட்ட பார்க்குறாங்க, டாக்டர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, அது பெருசும் ஆகலை சிறுசும் ஆகலை, ஆனால் என்ன செய்யுது, இருக்கிறது மாதிரியே இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கொஞ்சம் வயசு, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன செய்யாது, ஆள் தாங்காது. கவனிங்க, சொல்கிறாரு சரி நீங்கள் போயிட்டு வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். வீட்டுக்கு போகிறாங்க, திரும்ப சொல்கிறாங்க, அது இருக்கிற இடத்த இனி பார்க்க போவது கிடையாது. ஒரு மாதம் கழித்து மறுபடி டாக்டர் போய் பார்க்க போகிறாங்களாம். அவன் என்னென்ன ஸ்கேன் எல்லாமோ பண்ணி பார்க்குறான், எந்த ஸ்கேனும் பண்ணி பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு முற்றிலுமான விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். சில ஆள் இருக்குது, இந்த ஒரு மாத காலத்தில் இவனுக்கு ஒன்று இருந்த டியூமரை எப்படி செஞ்சிடும், பெருசாக்கி அதுவே உள்ளே வெடிக்கிற அளவுக்கு மாறிடும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் என்ன தெரியுமா, ஜெயிக்கிற ஆற்றலை தான் எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறான். கைகளை திறமைப்படுத்திக்க பாருங்க. நாரதன் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஐ டு நாட் நோ வாட் ஃபியர், எதை குறித்த பயம் உங்களுக்குள்ளே இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. சிலர் நினைக்கிறாங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்க, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நாங்கள் எப்படி இருக்க போகிறோம், எங்கள் எல்லாம் எப்படி தாங்க தாண்டி வரப்போகிறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதா, ஒன்று தீர்மானத்தில் கொள்ளுங்க, நான் பயப்பட போகிறது இல்லை. ஏன் தெரியுமா, பயப்படுறதுனால நான் விசுவாசிக்கிறவன் கிடையாது, நான் விசுவாசிக்கிறதுனால நான் பயப்பட போகிறது இல்லை. எவ்வளவு கொடூரமான காரியங்களை என் கண்களிலே நான் பார்த்தாலும் கண்ணால் மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன், அதை நான் அனுபவிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் எனக்கு மாற்றங்களை கொடுத்து என்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை தன்னகதன்மைப்படுத்துங்க பாருங்க. எல்லா பயத்துக்கும் சரி, இப்போ ஒரு கருத்தை கேட்குறேன், கவனிங்க, ஏசுநாதர் எங்கேயாவது உட்காந்துட்டு மனுஷனாக வாழ்ந்த பொழுது அவர் ஓரமாக எங்கேயாவது மரத்தடியில் எங்கேயாவது அழுதுட்டு கதறிக்கிட்டு இருந்தார், கெச்சமனை தோட்டத்தில் இருக்குது,
டில் த லாஸ்ட் நான் சொல்கிறேன் வாழ்க்கை நாள் நான் சொல்கிறேன். அப்படின்னா அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா சொல்ல கவனிங்க. உங்கள் எல்லாரை காட்டிலும் நம்ம எல்லாரை காட்டிலும் அதிக பிரச்சனை யாருக்கு இருந்துச்சு? இயேசுக்கு இருந்துச்சு. ஒரு கூட்டம் எப்பயும் எதோட தெரிஞ்சாங்க சொல்லுங்கள், கல்லோடையே தெரிஞ்சானுங்க. எதுக்கு? எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இவர் என்ன செய்யலாம் கவனிக்கிறீங்களா? ஆனால் அவர் செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு துளி அளவு கூட பயம் இல்லாதவராய் இந்த உலகத்தில் மனிதனாய் இருந்த பொழுது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தான். அமைச்சலுங்க பார்க்கலாம், காற்றை பார்த்து பயப்படலை, கடலை பார்த்து பயப்படலை, எதிரியை பார்த்து பயப்படலை, பிசாசை பார்த்து பயப்படலை, கல்லை வச்சிருக்கவனை பார்த்து பயப்படலை, எந்த தீமை வர்றதுன்னு பார்த்தாலும் பயப்படலை. ஆமாம், தோத்திர கொல்ல வர்றவனை பார்த்து பயப்படலை. சொல்கிறாரு, எப்படி சொல்கிறார் தெரியுமா? நீ தேடுகிற இயேசு அப்படின்னு அர்த்தம். நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் எப்பா கொஞ்சம் நீ சொல்லிடு, ஏசு இங்கே இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுக்கிடுவோம். அப்படி தானே இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஹே ரெடி, ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் எனி திங். எதையும் சந்திக்கிறதுக்கு நான் எத்தோம்ப்பா. நீ தேடுற ஏசு நான் தான். இப்போ உன் டைம் வந்துடுச்சு. நீ செய்கிறது என்ன செய்ய அமைச்சலுங்க பார்க்கலாம். விசுவாசம் பயத்தை கொடுக்கறது இல்லை, தைரியத்தை நமக்கு தருகிறது. எதற்கு தெரியுமா? காரியங்களை எதிர்கொண்டு ஜெயித்து வருவதற்கு கரங்களை தட்டலை படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க, அவர் இயேசு, நான் யார், எனக்கு எப்படி முடியும், நான் மனுஷன் தானே, எனக்கு பயம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் யோவானில் சொல்லப்பட்டிருந்து பாருங்க ஸ்தோத்திரம். ஒன்று யோவான் மன்னிக்க, ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இருக்குது. ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தார்? பிசாசு மேலே அதிகாரம் செலுத்தி பயம் இல்லாமல் நடந்தார். தேவைகளை பார்த்து பயம் இல்லாமல் நடந்தார். நல்லா கவனிங்க, நம்மளை மாதிரி ஆள்னா 5000 பேர் சுற்றி உட்காந்துருக்குறானே, இவங்களுக்கு எப்படி சோறு போடுறது? கிறிஸ்மஸுக்கு சோறு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே கீழே எல்லாம் என்ன செய்யுது? தோத்துறோம். ஹார்ட்லாம் என்ன செய்யுது? எப்படி ஆண்டவர் இதை நம்ம சமாளிக்க போகிறோம்? இடம் நம்ம இடம் காணாத ஆண்டவர் இப்படிலாம் யோசிக்கிறோம் நம்ம. கவனிக்கிறீங்களா இல்லையா? அந்த 5000 புருஷர்களுக்கு சோறை போடுறதுக்கும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பதட்டமும் கிடையாது, சிம்பிளாக சொன்னார், அவங்கள உட்கார வைங்க அப்படின்றார். காரணம் என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் சரி, விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த சேலஞ்செல்லாம் தாண்டி வரக்கூடிய பதிலை ஆற்றலை நான் பெற்றிருக்கிறவனாக இருக்கிறேன். கைகளை தலைப்படுத்த பார்க்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நாங்கள் போகிற பாதை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லலாம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் போன பாதையை காட்டிலும் ஒருத்தரும் போகிறதுக்கான வழியே கிடையாது. அவர் தான் சொல்கிறாரு, அவர் நடந்த விதமாகவே தானும் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அமைச்சலுங்க பார்க்கலாம். யோவான் 14 அதிகாரம் அப்படின்ற வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜான் சாப்டர் 14:12, நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சரி, இப்போ ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியலன்னு சொன்னால், வசனம் சொல்லுது எபிரேயர் 4:2 வசனத்தில், ஏனெனில் எபிரேயர் 4:2 இருக்குது பாருங்க, அதை நம்ம போன வாரம் வாசித்தோம். எபிரேயர் 4:2 இருக்குது, ஏனெனில் சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் என்ன செஞ்சாங்களா? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினான். நல்லா கவனிங்க, இந்த பாருப்பா, உன்னை ஒரு காணானுக்குள்ள நீ கட்டாத, நீ நிரப்பாத, அப்படிப்பட்ட நல்ல இடத்துக்கு நேரம் நான் உன்னை கொண்டு போக போகிறேன்னு சொல்லும் போது கேட்டவனுக்கு என்ன இல்லை கவனிக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே என்ன நடந்ததுன்ற வேதன் சொல்லுகிறது கவனிங்க. அதனால அது அந்த வசனம், அவர்கள் கேட்ட வசனம் அவளுக்கு என்ன செய்யவில்லை. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு பிரயோஜனம் ஆகுதுன்னு சொன்னால், இதை கேட்டு இதை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த வார்த்தை எப்படி மாறுது? பிரயோஜனமாக மாறுது. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, உங்களை சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டு போக போகிறேன் அப்படின்னா, நீங்களும் நானாக இருந்து என்ன சொல்லிருப்போம்? ரொம்ப நன்றி ஆண்டவரே, உம்மை போல் நல்ல தேவன் யாருமே
இதுதான் சரியான ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கணும். சொல்கிறது தானா, எப்பா உங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு நான் கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள்? திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, ஒரு வவுச்சர் உங்களுக்கு கிடச்சிட்டு, என்ன வவுச்சர் கிடச்சிட்டு, துபாய் ட்ரிப்பு ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு கிடச்சிட்டா என்ன செய்வீங்க? ஆ முதல்ல எங்கெங்கெல்லாம் காட்டணுமோ முதல்ல யார்கிட்ட போய் காட்டுவீங்க? உங்களை ஒரு மாதிரி பார்த்துருமா பாருங்க, அவன்கிட்ட தான் முதல்ல காட்டுவீங்க. எதுக்கு? ஏய் பாடுறா நான் எங்கே போகிறேன் எதுக்கு? கவனிங்க, இதுதான் கரெக்ட் ரெஸ்பான்ஸ். எப்படி கரெக்ட் ரெஸ்பான்ஸ்? அந்த பெற்றுக்கொண்ட உடனே மகிழ்ச்சியை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கேட்ட உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க ராட்சதர்கள் அப்படின்னாங்க. கவனிக்கிறீங்களா? அடுத்து அரண்டிப்பான பட்டணம், நம்மளால் என்ன செய்ய முடியாது. கவனிக்கிறீங்களா? பிரச்சனை என்னன்னா ட்ரஸ்ட்டு தேவன் மேலே இல்லை இவங்களுக்கு. அதனால் என்ன உண்டாச்சுன்னா பயம் உண்டாச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா பயத்து நின்றும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கரங்களித்துக்கப்பாங்க. சரி, இவன் பயப்படுற ஆள் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத பைபிள் தெளிவாக சொல்லுது. பயப்படுறோம் பாருங்க, எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க நான் பயப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி? தீர்மானம் எடுக்காட்ட இந்த வசனம் வாசத்துக்கப்புறம் நீங்கள் தீர்மானம் எடுத்துடுவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் வசனம் தெளிவாக சொல்லு. வெளிப்படுத்தின விசேஷம் 21 இருக்குது பாருங்கள், 21:7-8 சொல்லுகிறது. 21:8 ரெவலேஷன் 21:8 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். முதல்ல வாசிக்கலாம் திரும்ப. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் என்ன செய்வார்கள்? கவனிக்கிறீங்களா? பயப்படுற ஆளுக்கு என்ன ரிசல்ட்டு? இப்போ சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன் சொல்கிறவங்க மட்டும் கை வைத்தல சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வருது பார்த்தீங்களா கை? ஏன் அப்படின்னு சொன்னால் பயப்படுறவனுக்கு எந்த லிஸ்டில் சேர்த்து வச்சுருக்காரு தெரியுமா? பாவி, கொலகாரன். அடுத்து சொல்கிற பாருங்க, எவ்வளவு மோசமான வேலையெல்லாம் செய்கிறானோ அவனுடைய லிஸ்ட்டில் யாரை சேர்த்துருக்கிறா? பயப்படுற ஆளையும். சில நினைக்கிறாங்க பயம்தானங்க, இல்லை பயம்தான் பிரச்சனை. பயம்தான் வசனம் சொல்லுங்கள் கவனிக்கணும். சில நினைக்கிறாங்க ஸ்தோத்திரம், சில சொல்லும்போது சொல்லு பாருங்க, இந்த நரகம் அப்படிங்கும்போது இன்னொன்று நான் சொல்கிறேன், சில சொல்லும்போது அப்படின்னு சொல்லியிருக்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என் வாழ்க்கையே என்ன வாழ்க்கையாக இருக்குது கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? எப்படி நரக வாழ்க்கையாக மாறுது? இங்கேயே எதை அனுபவிக்க துவங்கிட்டாங்க. அப்போ பெர்மனண்ட்டாக கன்ஃபார்மாக எங்கே சீட் இருக்குது? அங்கே வேறு இடமே இல்லை. தப்பாக நான் சொல்லலை, ஏன்னா இங்கேயே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை கொண்டு போய் நரகத்தில் போட்டால் கூட என்ன வித்தியாசம் தெரியாது. ஏன் வித்தியாசம் தெரியாது? ஏற்கனவே எதை அனுபவிச்சுட்ருக்குது. நரக வாழ்க்கை, நரகன்னு சொல்ல நினைக்கிறோம், ஒரு தீயா இருந்துட்டு இருக்கும் பாஸ்டர், கொப்பளம் கொப்பளமாக வரும். அதை மட்டும் சொல்ல, நம்பிக்கை இல்லாத இடம் அதுதான் நரகம். எதுவுமே நாம சொல்கிறீங்க, அது ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நரக வாழ்க்கை. ஏன் நரக வாழ்க்கை? பயப்படுறதுனால. ஆனால் விசுவாசிப்பீங்கன்னா அது அப்படியே தலைகளை மாற்றி சொல்றது. என்ன சொல்ல தெரியுமா? இந்த உலகத்திலேயே பரலோகத்தின் வாழ்க்கை நீ அனுபவிக்க ஆரம்பிக்கிற கைத்தில கடமை படுத்துக்க பாருங்க. நல்ல கரங்களை எப்படி தெரியுமா? நல்ல கவனிங்க, எப்படி பரலோக வாழ்க்கை? வசனம் சொல்லுது, வானத்தின் நாட்களை போல இது பூமியின் நாட்களை நான் செய்வேன் மாற்றுவேன். உபாகமத்தில் காணானுடைய நாட்களை சொல்றார், வானத்தின் நாட்களை போல பூமியின் நாட்கள் மாறும். இப்போ நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே தைரியமா சந்தோஷமா மகிழ்ச்சியோட வாழ்ற ஆள் எப்படி தெரியுமா? பரலோகத்தின் வாழ்க்கையின் ஒரு முன் அடையாளத்தை எங்கே ருசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றேன், பயத்தின் கேட்டகரிக்குள்ள வர போறீங்களா? விசுவாசத்தின் கேட்டகரிக்குள்ளே வரப்போறீங்களா? விசுவாசத்தின் கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பரலோகத்தின் முன்னடையாளமான வாழ்க்கையை இப்போதே நான் துவங்கி வாழ ஆரம்பிக்கிறேன். கைத்தட்டில் கடமை படுத்துங்க பாருங்க. ஹலேலூயா. எதை பிராமின் சொல்கிறீங்க? ஹலேலூயா. தோத்ரா.
வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம். மத்தேயு 25 அதிகாரத்தில் கொஞ்சம் ஃபாலோ பண்ண, 25 வசனம் சொல்லுங்க, 25 இருக்குது பாருங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை என்ன செய்த நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை என்ன செய்து கொள்ளும். இப்போ என்ன பிரச்சனைனா, வசனம் சொல்லுது தாளந்தை என்ன செஞ்சானா, தாளந்தை கத்தர் கொடுத்தது நோக்கம் என்ன நோக்கம், அது என்ன செய்யணும், பயன்படுத்தி மல்டிப்ளை பண்ணி ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றணும். இப்போ அந்த இன்செக்யூரிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பயம் என்ன பண்ணுதுன்னா, என் கையை விட்டு போயிட்டா அது விளையாமல் போயிடுமோ, கவனிக்கிறீங்களா, என் கையை விட்டு போயிட்டா வளர்ச்சி இல்லாமல் போயிடுமோ. சிலர் கொடுக்குற விஷயத்தில் கூட இப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இருக்கிறத நான் விட்டுட்டா கவனிக்கிறீங்களா, நான் என்ன ஆயிடுவேணும், நஷ்டம் அடைஞ்சிருவேணும். கவனிங்க சொல்கிறது, என் கையில் இருக்கிற இது சொற்ப வருமானம் நினைக்கிறோம் பாருங்க, கொஞ்சம் காசு சொற்ப வருமானம், ஒரு தாளந்து கொஞ்சம் தான், இதை நான் விட்டுட்டா நான் இப்படி ஆயிடுவேணும். நல்லா கவனிக்கணும், சில நேரங்களில் தேவனுக்கு கொடுக்க நேரம் வரும்போது ஸ்கிப் பண்ணுறோம் நம்ம. எப்படி ஸ்கிப் பண்ணுறோம் தெரியுமா, நல்லா கவனிக்கணும், ஏன் ஸ்கிப் பண்ணுறோம் தெரியுமா, கொடுக்கறதற்கு ஏன் மறுக்கிறோம் தெரியுமா, நல்லா கவனிக்கணும், இன்க்ளூடிங் மீ, இணைய சேர்த்த நான் சொல்கிறேன், நாம் கொடுப்பதற்கு மறுப்பதற்கான காரணம் என்னன்னா ஒரு பயம், நாளைக்கு நாளை மறுநாளுக்கு அடுத்த நாளுக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, தாளந்தை கொடுத்தது நோக்கம் பயப்படுறதுக்கு இல்லை, அதை விருத்தி அடைய செய்கிறதுக்கு. கை தட்டி படுத்துக்க பார்க்க, நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத, உங்கள் லைஃப்பில் உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் விருத்தியை பார்க்காமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா, இந்த பொருளாதார காரியத்தில் ஒரு பயம் இருக்குது, இன்செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டி தெரியுமா, இதை ஒரு தாளந்து என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி, நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன நடக்கும், எப்படி. ஸ்தோத்திரம், சிலர் இதில் ஆலோசனைன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல நீயே கஷ்டப்படுறல, பரவாயில்லப்பா உன்னால் முடியலல்ல. நான் சொல்கிறேன், இப்படி உபதேசங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், விதைக்கக்கூடிய துணிச்சலை அவிசுவாசத்தை உங்களுக்குள்ளே தூண்டிக்கொண்டிருக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. நான் சொல்ல வணங்கிட்டீங்களா, வசனம் சொல்லுது அதை தாழ்ந்த திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். மற்றவங்களெல்லாம் பைபிள் சொல்லுது அவங்க அதை எப்படி கொண்டு வந்தாங்களாம், பெருக்கமடைய செய்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். கைகளை தட்டியில் கத்திரப்படுத்துங்க பாருங்க, லைஃப்பில் மட்டும் இல்லைங்க, சில தொழில் செய்ய சொன்னால் அதுக்கும் பயப்படுது. எப்படி பயப்படுது தெரியுமா, நான் இந்த வேலையை செஞ்சிட்டா நஷ்டம் வந்துடுமோ, பயம், நான் இறங்கிட்டா நஷ்டம் அடைஞ்சிருவேணும், பயம், நான் இதை போட்டுட்டா எனக்கு அடுத்த நேரத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், பயம், இதுல முழுசா இறங்கிட்டா அடுத்தடுத்து என்னது, பயம். பைபிள் சொல்லுது நீ விதைக்க ஆரம்பிக்கும் போதுதான் அதில இருந்து அறுவடையை நீ காணப்போகிறாய். கரங்களை தட்டில கத்திரப்படுத்துங்க, நல்ல கரங்களை தட்டி ஆமே. வசனம் அதான் சொல்லுது, அப்புறம் அப்ப ஃபியர் என்ன செய்யுதுன்னா, ஈவன் உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டியை கூட என்ன செய்யுது, தடுத்து கொண்டிருக்கிறது. ஆமாம் சொல்ல மாட்டிங்களா, சில ஆளுகள் இருக்கிறாங்க, நான் எங்கேயும் கவனிங்க, எந்த வேலையை செய்ய போகிறீங்க, அதை செஞ்சால் அது வைக்காது, இதை செஞ்சால் இது வைக்காது, இது பண்ணால் இது நடக்காது. சில சொல்கிறாங்க பாருங்க, நான் என் கையில் எதெல்லாம் பட்டுச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. காரணம் பயம், பயம் அப்படின்னு சொன்னாலே அது எதன் அடிப்படையில் இருக்குது, அவிசுவாசத்தின் அடிப்படையில் உண்டாங்கிறது. ஆனால் விசுவாசிக்கிறவன் வசனம் சொல்லுது நான் எதை செய்தாலும் ஆசீர்வாதம் உண்டு. ஏன் தெரியுமா, ஆசீர்வாதம் வேலையில் இருந்து இல்லை, என் ஆசீர்வதிக்கிற கடவுளத்தில் தான் உண்டாகிறது. நல்ல கைகளை தெரியாமல் படுத்துங்க பாருங்க, விளங்கிக் கொள்றீங்க, இதை கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சில நினைக்கிறாங்க நம்ம தனித்து விடப்பட்டுருவோமா, வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுமா, யாருமே நம்ம சார்பாக இல்லையே, என்ன ஆக போகுது, இப்படிலாம் பயம் இருக்குதா. பைபிளில் இருக்குது பாருங்க, இயேசுவை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு தனித்து போகும் காலம் வரும். யோவானில் சொல்லப்படுறது 16 32 வசனம் சொல்லுகிற 16:32 ஐ மீன் லோன்லினஸ். சில ஆள் இருக்கிறாங்க, யாருமே எனக்கு இல்லைங்க, யாருமே எனக்கு ஆதரவாக இல்லை, எதிர்காலத்தில்
என்ன நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் இப்படிலாம் பேசுகிறோமே பைபிள் சொல்கிறது அதுக்கு தான் சொல்கிறார். இதோ யோவான் 16:32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் சொல்கிறாரா, என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, ஒருத்தன் காதை வெட்டுறான், எதுக்கு காதை வெட்டுறான், அப்பா நான் உங்கள் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. அவர் சொல்கிறாரு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு காலம் வரப்போகுது, எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது, எல்லாம் என்னை விட்டுட்டு தனியே விட போகிறேன். ஆனாலும் சொல்கிற பாருங்க, அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் என்ன செய்ய போகிறதில்லை, தனித்தீரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறான். கைத்தட்டில் கடமைப்படுத்த பார்க்கலாம். நல்ல கரங்களை பக்கத்தில் அவன் முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் கூட உங்கள் பக்கத்தில் உட்காராமல் போயிடலாம், நான் கூட உங்கள்கிட்ட பேசாமல் போயிடலாம், நான் கூட உங்கள்கிட்ட பழகாமல் போயிடலாம், நான் கூட முகத்தை திருப்பிட்டு போயிடலாம், ஆனால் எப்போதும் உங்களோட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கைதட்டி படுத்துங்க பாருங்க, நல்ல கைகளை தட்டி. வசனம் அதான் சொல்லுது, தனிமை அது இல்லை இது இல்லை அப்படின்ற புலப்பம் நமக்கு அவசியம் இல்லை. மாடு இருக்குது, என்னால் கவனிங்க, இதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற நுகம் அப்படின்னா யோக். மாடு இருக்குது பாருங்க, இந்த மாடை உன் அனுபவம் உள்ளதும் உன் அனுபவம் அல்லாத மாடையும் சேர்த்து உழுக அந்த தோத்திரம் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்களாம். கவனிக்கணும், ஏன் அனுபவம் உள்ள மாடு இதையும் சேர்த்து என்ன செஞ்சிடும், இழுத்துட்டு போயிடும். சில நேரம் தாயும் குட்டியும் இணைச்சி விடுவாங்களாம். எதுக்கு, இந்த குட்டி சொல்லுமா எனக்கு வெயிட்டே இல்லை, எனக்கு வெயிட்டே இல்லை, ஆஹா லகுவாக இருக்குது, எந்த சுவையுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுமா. காரணம் என்ன, சேர்த்து யார் சம்மந்துட்டு இருக்கிறா, கவனிக்கிறீங்களா? இப்போ உங்கள் நுகத்தை சொல்கிறாரு, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன தெரியுமா, ரொம்ப நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஹலோ அப்படின்னு மாறுற சத்தம் வருது பாருங்கள். அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐ கேன் டீல் மை திங்ஸ், என்னுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிறத விட்டுட்டு கழுத்து கொண்டு வந்து எங்கே விட்டுருங்க, தேவனோடு இணைத்து கொள்ளுங்கள். என்னால் முடியாததான், ஆனால் அவரால் எல்லாம் கூடும். நான் பலவீனம் உள்ளவன் தான், அவர் பலவான். என்கிட்ட இல்லாம தான், அவர் ஐஸ்வர்யவான். எனக்கு பயம்தான், ஆனால் அவரை நம்புறதுனால விசுவாசம். கைத்தட்டப்படுத்த பாருங்கள், நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஒரு கதை சொல்லி நான் முடிகிறேன். ஒரு ஐயா இருந்தாரா, ஒரு சண்டே முடிவு பண்ணாரா, 2 மணி நேரம் சர்ச்சில் போய் உட்கார்றதா, என்னது அப்படி யாருக்கும் யோசனை வருதா, 2 hours போய் சர்ச்சில் உட்கார்றதா, அதனால் ஒன்று செய்வோம், எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பேக் பண்ண வேண்டாம் சொல்லி முடிச்சிடுறேன். பேக் பண்ண ஆரம்பிச்சுன்னா கதையை விட்டுருவீங்க நீங்கள், ஆ கவனிங்க. ஏன்னா 2 மணி நேரம் கோயிலில் போய் உட்காந்துருக்கிறதா சே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு அவர் ஒன்று டிசைட் பண்ணாராம். என்ன ஒரு ஓப்பன் ஏரியாவுக்கு போய் ஒரு மலை மேலே உட்காந்து இன்னைக்கு கடவுள் நல்லா என்ன செய்யணும், ஆராதிக்கணும், துதிக்கணும்னு முடிவு பண்ணாராம். நல்லா கவனிங்க, நேராக போய் மலையில் ஏறி உட்காந்துட்டு கத்தாவே நீ நல்லவர் 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 பாட்டு ஆட்டம் தனியாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வந்துட்டு நேரம் போனதே தெரியல, ரொம்ப சந்தோஷத்தின் பூரிப்பில் அப்படியே தனியாக கடவுளோடு ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்டு செலவு பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன வந்துடுச்சு, தூக்கம் வந்துடுச்சு. நமக்கெல்லாம் நடக்குதுல்ல, ரொம்ப உறவாடிட்டே இருக்கும்போது எங்கே இருக்கவனே நமக்கு என்ன செய்யாது, என்ன நடக்காதது மாதிரி எப்படி அமைதியாக இருக்கிறீங்க, யாருமே செய்யாதது மாதிரி எனக்கு தான் வருது அப்படி. கவனி, ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செஞ்சிருது, அப்படியே தூங்கிடுறாரு. முழிச்சு பார்த்தா நல்ல இருட்டு, எப்படி நல்ல இருட்டு, அந்த இருட்டில் என்ன செய்யறதுனே தெரியல, மழை காடு வேற, பயப்பட ஆரம்பிச்சிட்டார். என்ன பயப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஐயோ சிங்கம் வந்துருமா கரடி வந்துருமா
இருட்டில் கரடி வந்தாலும் என்ன செய்யாது தெரியாது, என்னென்ன பயமில்லாமல் வருது. மணியை பார்க்குறாரு, மணி 11 மணிக்கு மேலே. ஐயோ எப்படிடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு, எப்படியாவது எங்கே போய் சேர்ந்துடணும், நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும், இல்லை இந்த விழுகை நம்மளை காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே நடந்து வர்றாரு. மலையிலேருந்து திடீர்னு ஒரு கல் தட்டிருச்சு, மலையிலேருந்து உருள் ஆரம்பிக்கிறார், கட 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 உருண்டு 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 அப்படியே வந்துட்டுருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அப்படின்னு ஒரு கையில் ஒரு தட்டுப்படுது, என்னென்னு பார்த்தா ஒரு மரக்களை, அந்த கிளையை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கிறாரு. சரி கத்தர் ஆனாலும் நம்மளை என்ன செய்யலை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்குப்பை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கிறாரு. சொன்னார், ஆண்டவர் நீ ரொம்ப நல்லவருப்பா, இருட்டில் கூட எனக்கு என்னத்தை செஞ்சுருக்கிறது, மரத்தை பிடிக்க உதவி செஞ்சுருக்கிறது, எவ்வளவு நல்லவர் நீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எவ்வளோ நேரம் நன்றி சொல்கிறது கை வலிக்கும்ல, கொஞ்ச நேரம் கழித்து கை வலிக்க ஆரம்பிக்குது. கை வலிக்கும் போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாராவது இருக்கிறீங்களா எனக்கு உதவி செய்ய, யாராவது இருக்கிறீங்களா ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறாரு. கத்துன உடனே கவனிங்க, கத்துற கத்துல ஆண்டவரை பேச ஆரம்பிச்சார். அவர்கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சார் தெரியுமா, மகனே நான் வந்திருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இவனுக்கு உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், பார்த்தீங்களா ஆண்டவரே என்னை தொங்க வச்சது மட்டும் இல்லை, என் ஆபத்தில் எங்கே வந்துட்டீங்க, நீங்கள் நேராக வந்துட்டீங்க அப்படின்னே. சரி நீ ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவரே, பரவாயில்லப்பா என் மேலே உனக்கு இருக்கிற நம்பிக்கைக்காக பரவாயில்ல சந்தோஷப்படுறேன் நான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னாராம், நீ நம்புறியா அப்படின்னாராம், நம்புறையா எவ்வளவு நம்புகிற, முழுசுமாக உங்களை தான் நம்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. சரி வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு கையை மட்டும் விடு அப்படின்னாராம். கவனிக்கிறீங்களா, ரெண்டு கையை மட்டும் விடுனாராம். ஒன்று இவன் சொன்னானா, ஐயோ ஆண்டவரே அதை மட்டும் செய்ய முடியாது ஆண்டவரே, வேற எதுனாலும் சொல்லுங்க ஆண்டவரே. திருப்பி ஆண்டவர் சொன்னானா, எப்பா என்னை நம்புறியா, நம்புறேன் கையை விடு அப்படின்னு இவன் டைரக்ஷன் மாறிட்டான். யாராவது கடவுள் அல்லாத மனுஷன் யாராவது இங்க இருக்கீங்களா எனக்கு உதவி செய்ய வாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் கவனிக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் தொங்கிக்கிட்டே இருந்தாரு, கையெல்லாம் வலி, எல்லாமே வலி, சரீரம் முழுசும் வலி, இடத்துல மயக்கம் அடைகிறாரு. மயக்கம் அடைஞ்சவனே எங்க இருக்கும்னு தெரியல, விழுந்தா தரையில் நிற்கிறாரு. அப்போ தான் விளங்குச்சு, தொங்கின இடத்துக்கும் தரைக்கும் 5 அடி தான் வித்தியாசம்னு. முதலையே கத்தர் சொல்லும்போது கையை விட்டுருந்தா இவ்வளவு நேரம் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களும் நானும் அது தான் பண்ணிகிட்ருக்குறோம். அவர் சொல்கிறாரு, தலையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றார். இன்னொரு பக்கம் சொல்கிறாரு, கையை வெற்று, உன் ஹோல்ட வச்சுட்டு இருக்காத, உன் கையில் தான் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காத, என் பலன் தான் நினச்சிட்டு இருக்காத, என் திறமை தான் நினச்சிட்டு இருக்காத, என் ஞானம் தான் நினச்சிட்டு இருக்காத, என்னைக்கு நீ கையை விடுறியோ அன்னைக்கு தான் நான் செய்ய விரும்புகிறத உங்களால் பார்க்க முடியும். கரங்களித்த எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள வர வர வரீங்க, கையை தூக்கலனா அதுக்கும் பயமா, இப்போ யாரும் தொங்க விட போகிறதில்ல. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள வரப்போகிறேன், நான் பதறப்போவது இல்லை, காரியம் வாய்த்தாலும் வாய்க்காதது போகிறது போல காட்சி அளித்தாலும், நடந்தாலும் நடக்கிறது போல தோண்டினால், பிரச்சனை பெருசா இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதது போல தோண்டினாலும் சரி, நான் பேசாம நான் இருக்க போகிறேன். ஏன் தெரியுமா, நான் விசுவாசிக்கிற தேவன் எனக்கு எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். கரங்களை தட்டில் கத்திர மாயமைப்படுத்துங்க பார்க்கலாம், எழுமி இருப்போமா, எழுமிட கரங்களை வளர்ந்த நேரம் உயர்த்தி Let's praise God. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை வளர்ந்த நேரம் உயர்த்தி விசுவாசிக்கிறவன் பதறான். இழைப்பாளதலுக்குள்ள வாங்க, பயம் வேண்டாம், நான் பயப்படலையா, என் பொருளாதாரம், என் தேவை, என் தேவை, என் வாழ்க்கை, என் கு
குடும்பம் எதிர்காலம் இதை குறித்து நான் பயப்பட போகிறதில்ல. இதை ஆஸ்வதிக்கிற தெய்வம் என்னோட இருக்கிறேன். நான் சொல்ற வழிகள் எல்லாம் நீங்க வெற்றியா வாழக்கூடிய வழி. நான் சொல்கிற வழிகள் எல்லாம் நீங்கள் ஜெயமாக இருக்கக்கூடிய வழிகள். நான் விசுவாசிக்கிறேன். சபையில் எல்லாரும் மறுபடியும் உயர்த்தி நிறைய வரக்கூடிய நாட்களை தேவன் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எதை குறித்து நான் பயப்பட போகிறது இல்லை சொல்லுங்க. டீமேஜ் பயமில்லை, பயமில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் எதை குறித்து நான் பயப்பட போகிறது இல்லை, எதை பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட போகிறது இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சிலுவையில் எனக்காக முடித்து வைத்திருக்கிறேன். மருத்துவர்கள் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், சகோதரனே இப்போதான் ஆரம்பிக்குது, இப்போ தான் குரோயிங் ஸ்டேஜில் இருக்குது, இப்போ தான் பிபி, இப்போ தான் சுகர். பயம் தான் இல்லாததுக்கு காரணம், கவலை பயம். ஒரு விஷயம் கவனிங்க, அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்களாம், கரம் கடன் தளம் என்ன கவனிங்க, அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்களாம். சர்வே எங்க சர்வேனா இன்சைட் சர்ச் சபைக்குள்ள. ஒட்டுமொத்தமாக வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கவலைப்படுறது யாரு, ரொம்ப பயப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா எனக்கு கவனிங்க, கிறிஸ்தவங்க ரொம்ப என்ன செய்கிறாங்களாம், கவனிங்களா, பயப்படுறாங்க கவலைப்படுறாங்க. அதுலேயும் ரொம்ப க்ளோஸாக உள்ளே போய் வாட்ச் பண்ணால் யார் ரொம்ப பயப்படுறா கவலைப்படுறான்னா பிரசங்கம் பண்ணுற யாரு, பாஸ்டர்மார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் யார் சுமக்கிறது, இவங்க சுமக்கிறது. அவங்க வீட்டு பிரச்சனை என்ன ஆயிரும், இவங்க வீட்டு பிரச்சனை என்ன ஆயிரும். முந்தின சந்ததியிலிருந்து எத்தனையோ போதலை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏழாம் வயதுலேயே எத்தனையோ கொடூரமான வியாதிகளை அனுபவிச்ச ஆண்களையும் நான் பார்த்துருக்கிறேன். போதல்களை மட்டும் நான் சொல்லலை, விசுவாசிகளையும் நான் சொல்லுகிறேன். எனக்கு கவனியுங்கள், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இளைப்பாறுதல் அற்ற நிலைமை. ஆனால் கர்த்தர் நம்மளை சொல்கிறாரு இளைப்பாறுதலுக்குள்ளே வாங்கன்றார். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் பயப்பட போகிறதில்லை, எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் கவலைப்பட போகிறதில்லை, எத்தனை பேர் சொல்கிறீங்க எதுவும் என மேற்கொள்ளவே முடியாது, எத்தனை பேர் சொல்கிறீங்க உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?